வண்டிக்காரர், இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க, சீக்கிரம். மாப்பிள, இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா, ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள, சீக்கிரம் குயிக் எடுக்க மாப்பிள. அம்மா, இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன் கிட்ட கொடுத்து விடு. கரலா கிடையாது மாப்பிள, இருங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதை விட சிறுசா ஏதாவது இருக்கன்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க, விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீலாம் இந்தி பண்ணிட்டாயி? ஏமா என்ன, எப்படி இந்த ஆளு ரெண்டு பிள்ளைங்களை பத்தி என்ன? அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் பார்ப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். என்னடா, அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர, இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ், கிளாஸ்ல கார்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க, அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு, அதான் காலில இருந்து பாத்துட்டு இருக்கேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா, நல்ல கிளியா நீ பாத்தியா? மாப்பிள்ள இந்தாங்க, இங்க விளாடிங்க, உள்ள போங்க. என்னடா எழுத்து வீட்டே பாத்துட்டு இருக்கீங்க, புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணா வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற, இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. வீட்டுக்குள்ள போவோம், அங்கிருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியுதா? கரெக்டா, கரெக்டா வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. பறக்காத ரெடி, சரியாவே தெரியல, இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும், வேலை பெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டி எப்பவும் உட்காந்துக்குவான். போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத, ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், நீ வேலைக்கு போறது விட்டுற போற, இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு, நேரம் காலம் கிடையாதா எனக்கு வர எரிச்சல கவனம். பதட்டப்படாதற, எப்படி இருந்தாலும் நான் பார்க்கத்தான் போறோம், கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன ஒண்ணு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன புலப்படாது காலில இருந்து இப்படியே உட்காந்துட்டு, போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருமா? காஃபி என்ன காஃபி, காலையில இருந்து உட்காந்துருக்கோம், நான் ஆளை பாக்கல, காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். வந்துருச்சு. பழையபடி மூணு வாகனங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டே, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் அவங்களை சேர்த்த? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனாலும் கெட்டு போறேன்னு, அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட, இனிமே வராதுன்னு சொல்லல, நடங்க வெளியே ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை சிவனின் வீட்டுலயே படுத்து கிடக்குறான், கடைசியில பேரு என் பிள்ளையோட சேர்ந்ததா நீங்க ரெண்டு பேரும் கெட்டுப்பட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுல தான் படுத்து கிடந்தேன், அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா, நீங்க
விஷயத்துல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான், ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பன்டா அறுப்பாங்க, 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் அங்க நின்றுட்டு நட, உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா நீங்க வேலைக்கு போறீங்க? ஆமா, எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, கங்கரா வேலைக்கு போற, நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டை திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி, சாவி கொடு, நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்தராயிட்டேன்? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம், அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றிய, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா, இது நேரம் எடுத்து விட. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுவே, நான் பதில் சொல்றதா? டேடே என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி இப்ப சாரி தரப்புறையா இல்லையா? இல்லடா என்னால முடியாது, மன்னிச்சு. எதிர்விட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல, ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர் எல்லாம் வச்சிருக்கான், ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா? எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை நினைப்பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவன் ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, ரெண்டு பேரும் கவுண்டருங்க, அப்ப என்ன எனத்தோடு தானே சேரும். டேய் நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கிறேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் டேய் சும்மா சொல்லுடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இருந்து நான் வரேன். டேய் என்ன கூட மகன் லீவுடா, 1 மணிக்கு தாண்டு வந்துறேன். வீட்ல யாரு எங்கேயும் போயிடாத, என்ன வரட்டா வரண்டா? டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல அது எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். நீ போ, நீ காலேஜ் போ. வாடா உன்னடா. இல்ல நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. டேய் இங்க நடந்து நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே. டேய் எனக்கு கூட மத்தியானம் லீவு, 1 மணிக்கு தான் வந்துருவேன். வீட்லயே எங்கேயும் போயிடாது, என்ன? லட்சுமி, லட்சுமி என்னண்ணா இங்க வாமா. என்ன பாரு, ராஜேந்திரன் வெங்கலாணி இப்ப வருவாங்க, வந்து என்ன கேட்டாங்கன்னா பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரணும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரன் போயிருக்குது, சாமி அவங்க வந்துட்டாங்க, 6 மணிக்கு தான் வருவேன் சொல்லு. சாமி வச்சுக்கோ. பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்கு, சாயந்தரம் 6 மணி தான் வரும். சரிம்மா சாயந்தரம் வரேன்னு சொல்லு. ரடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா எக்ஸாம் வருது இல்ல, ஒழுங்க பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா, அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா. எங்க சினிமாக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது, வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனதில்ல. இன்னைக்கு மட்டும் எப்ப
எங்கம்மா ராஜா தேட்டர்ல சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம், இல்லையா வேற சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு சரியா 7 மணிக்கு தான் வருவோம் சொல்லுமா? சரி சொல்லிடு. நடரா நடரா நடரா. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே? என்ன படம் தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடடே, ஹீரோயினை எடுத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க ரெண்டு பேரும் உதவ வாங்குறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிறது காதல் வளர்ந்துருச்சா? ஆமா, நான் அந்த பொண்ணு லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன லவ் பண்றேன்னு ஓபனா சொல்ல வேண்டியதானடா? அது கேண்டா அந்த திருட்டு புத்தி. அட, நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிரோ நினைச்சதாண்டா? உன்ன கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவ பெரிய மன்மத குஞ்சு, இவனை பார்த்துன்னு அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுனா இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனிலேருந்து நமக்குள்ள பேச்சு வார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல, எங்களுக்கு இளம் ஊஞ்சலாடுது. நானும் இந்த போராவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க, அர்த்தம் இல்லடா. இத பாரு, ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க லவ் லெட்டர் வரதுனா எப்படி எப்படிங்கிறா? அந்த ஆள் என் கலர் தான். இனிமே நாங்க ரெண்டு பேருக்கு பேச போறதா இல்ல, கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நாலாவது பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க? என்ன வரட்டா? டேய் இல்ல, சூதாட போனாலும் நியாயம் தர்ம வேணும். இவன் எதிர்விடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கார் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் அதை செய்யாம இருந்தா போதும், வர்றேன். வழிகாட்டிடா, அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன், எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு, அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும், இது ஆசிரியருடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள், இவரை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனைப் போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனைப் போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. ச
சார். என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். எனக்கு ஹிந்தி ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மன்னன் தான் சார். That's all right.
இனிமே நீ அதை பத்தி கவலைப்படண்ட அவசியம் இல்ல. எங்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்கள லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார், அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? இப்போ எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை, மந்த்லி 100 ரூபீஸ். எனக்கு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து ஒழுங்கா படிக்க வரணும், இடையில பிச்சுக்காம தான் சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வர்றத விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்லை, ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா? நீ உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுனா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம், வந்து ஏதாவது கழிச்சு வச்சிருக்கு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாளைக்கு சார் கண்டிப்பா நான் வந்துடுவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸ்ங்க.